ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்பால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒரு கிரிமினல் கேஸை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. வாங்க கதைக்கு போகலாம். திங்கக்கிழமை அதிகாலை 6:00 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. பதட்டமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க சொல்ல வந்தது என்னன்னா, எங்கள் வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு, தயவு செஞ்சு சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறது தான். போலீஸ் உடனே அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அந்த வீட்டை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. போலீஸ் உள்ள போய் பார்க்கும்போது கிச்சனுக்குள்ள ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா. அவளோட இடது கை மணிக்கட்டை கத்தியால அறுத்துக்கிட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. அந்த ரத்த வெள்ளத்துக்கு மேல ஒயிட் ரோசஸ், வெள்ளை ரோஜா இதழ்கள் பிச்சு போடப்பட்டிருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணு 2 நாளுக்கு முன்னாடியே தான் இறந்து போயிருக்கணும். ஏன் அப்படின்னா, அவளோட ரத்தம் நல்லா உறைஞ்சி இந்நேரத்துக்கு ஈ இரும்பெல்லாம் நல்லா மொய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. சாதாரணமா பாக்கிறதுக்கு ஒரு தற்கொலை மாதிரி தெரிஞ்சாலும், இந்த ஒயிட் ரோசஸ் மூலயமா தெரிய வர்றது என்னன்னா, கண்டிப்பா இது தற்கொலை கிடையாது, மர்டரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம்தான். முதற்கட்ட விசாரணையின் போது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஏதோ கல்யாணத்துக்காக வெளியூர் போனதாகவும், அவங்க காலையில வந்து பார்க்கும்போது இந்த நிலையில தன்னோட பொண்ணு கிடந்ததாகவும் சொல்றாங்க. அந்த பெண்ணோட போட்டோவை வச்சு பார்த்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. போலீஸும் அந்த பெண்ணோட போட்டோவை வாங்கி பாக்குறாங்க. அந்த பெண் ரொம்ப அழகா நீண்ட தலையமுடியுடன் காட்சி அளிக்கிறா. எங்க பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு, கண்டிப்பா அவ தற்கொலை பண்ணியிருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு அவ பேரண்ட்ஸ் ரொம்ப வலியுறுத்தி சொன்னதால நம்ம போலீஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை வர சொல்றாங்க. அந்த அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் பதட்டமா இருந்ததால அந்த கிரைம் சீன் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டர்பா தான் இருக்கு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. டாகை வச்சு ஓரளவுக்கு ட்ரேஸ் பண்றாங்க. பெண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. தென் மேக்சிமம் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அந்த பெண்ணோட உடம்புல எந்த விதமான பிசிக்கல் அபியூஸோ செக்ஷுவல் அசால்ட்டோ நடக்கலை. அதாவது அந்த பெண்ணை யாரும் ரேப் பண்ண ட்ரை பண்ணல. ஆனால் அந்த பெண்ணோட வாய்கிட்ட உதட்டோரமாக கொஞ்சம் ரேஷஸ் இருக்கு. இதோட சேர்த்து அந்த பெண்ணோட வாய்க்குள்ள இருந்து வெள்ளை துணியால் ஆன ஒரு நூல் இருக்கு. இந்த நூலை டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ள யாரும் ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வரல. அதாவது அந்த பெண்ணுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா வேற யாரோட எக்ஸ்டர்னல் டிஎன்ஏவும் அந்த வீட்டில் இல்லை. அதாவது இப்போ யாராவது கொலை பண்ண வந்தாங்கன்னா, அவங்களோட முடியோ இல்லை நகமோ இப்படி ஏதாவது ஒரு விஷயம் அந்த வீட்டில் விடுபட்டிருக்கும் அப்படிங்கிறது ஃபாரன்சிக் சயின்ஸோட நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை பொய்க்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் பர்சனோட முடி கூட அந்த வீட்டில் அந்த ரீசன்ட் டைம்ஸில் இல்லை. ஈஸியா போலீஸ் நினைச்சிருந்தா இந்த கேஸை தற்கொலைன்னு க்ளோஸ் பண்ண முடியும். ஆனா அந்த ஒயிட் ரோசஸ் அப்புறம் அந்த வாயில இருந்த நூல் ரெண்டையும் எவிடன்ஸா வச்சுக்கிட்டு இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த கட்ட விசாரணை சிசிடி கேமரா அப்புறம் அந்த பொண்ணோட ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த தெருவில் இருந்த சிசிடி கேமரா எதுவுமே சரியான ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லை. மோரோவர் ஒரே ஒரு கேமரால ரெக்கார்ட் ஆனதும் 24 மணி நேரத்துக்கு முன்ன நடந்ததுதான் ஆயிருக்கு. போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. ரெண்டாவதா ஸ்கூல்ல விசாரிக்கும் போது எல்லாருமே தெளிவா பதில் சொல்றாங்க. ஸ்கூல்ல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஜெராக்ஸ் கடை, டீ கடை ரெண்டுத்திலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. அந்த பெண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அப்பப்ப சிரிச்சு பேசிக்குவாங்க, அப்பப்ப முறைச்சி பேசிக்குவாங்கன்னு அங்க டீ கடைக்காரர் சொல்றாரு. அந்த டீ கடைக்காரரோட ஹெல்ப்போட அந்த பையனை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. பையனை விசாரிக்கும் போது ஓரளவுக்கு தான் கோஆப்ரேட் பண்றான். சரியான பதில் கிடைக்கல. அந்த பொண்ணை நான் ஒன் சைடா லவ் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகுச்சு. நான் எப்போ லவ் ப்ரொபோஸ் பண்ணனோ அப்போ இருந்து அவ என்கிட்ட பேசுறதே இல்லை, ஒதுங்க ஆரம்பிச்சிட்டா. நானும் அவளை ஃப்ரீயா தான் விட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்காக திரும்ப ட்ரை பண்ணேன் ஒழிய அவளை எந்த விதத்திலயும் நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான். பையனோட முகத்துல ஒரு சின்ன குழப்பம் தெரியுது. போலீஸால கண்டுபிடிக்க முடியுது. இதற்கிடையே அந்த பையனோட அப்பா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு ஆள் அப்படின்றதால அவனை காப்பாத்தி ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண விடாம கூட்டிட்டு போயிடுறாரு. இதனால அந்த எண்டும் டெட் எண்டா ஆயிடுது. போலீஸ் இந்த கேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது எதுக்குன்னா, அந்த ஒயிட் ரோசஸ் ஆலதான். ஒருவேளை இது சைக்கோ கில்லரா இருக்குமோன்னு ஒரு டவுட்டு தான். இது தொடருமோ அப்படின்ற ஒரு பயம்தான். அதனால இதை கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சரி, இன்னொரு தடவை அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு அந்த பெண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த பெண்ணோட பேரண்ட்ஸ் கூட இன்னொரு கப்புள்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கப்புள் போலீஸை பார்த்ததும் பதட்டமா எழுந்து, இந்த கேஸ்க்கு தேவையான ஒரு விஷயம் பத்தி சொல்ல தான் உங்களை கான்டாக்ட் பண்ணோம், பட் ரீச் ஆகல, இருந்தாலும் நீங்களே ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க சொன்னது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு அவங்க வழக்கமாக வாக்கிங் போக எழுந்திருக்கும் போது அவங்க வீட்டு மாடி சுவரில் மதிலை தாண்டி ஒரு திருடன் போகிறத அவங்க பார்த்ததா சொல்கிறாங்க. அவன் மொட்டை தலையாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போனது சனிக்கிழமை ஈவினிங் ஆர் நைட்டு, இவங்க பார்த்தது சண்டே மார்னிங். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அந்த கப்பிள்ஸோட வீட்டுக்கு போய் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடுறாங்க. அப்போதான் அந்த வீட்டோட காம்பவுண்ட் சுவரில் ஒரு ப்ரௌன் கலர் பேச்சஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கு வேணும்னா அந்த பேச்சஸ் சாதாரணமாக தெரியலாம், பட் நம்ம போலீஸோட கண்ணுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு ரத்தக்கரையோட அடையாளம் அப்படிங்கிறது. போலீஸ் திரும்பவும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அந்த கப்பலோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ரத்தக்கரை அப்படின்ற இடத்துல இருந்த அந்த கரையை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்கிறாங்க. வேற எங்கேயாவது ஏதாவது தடயம் இருக்கான்னு பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அந்த காம்பவுண்டோட வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு இடத்துலையும் சின்ன சின்ன ஸ்பாட்டாக அந்த ரத்தக்கரை அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை மட்டும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு பையன் மேலே இவங்க டவுட்டாக இருந்தாங்கல்ல, அந்த பையனோட பேரண்ட்ஸ் இந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. உடனே இவங்க அந்த பையன் வீட்டுக்கு போகிறாங்க. எதனால் அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் போலீஸோட டிஸ்டர்பன்ஸில் இருந்து அவனை காப்பாற்றதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் போலீஸ் இதை நம்பலை. திரும்பவும் அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் தலை குனிஞ்சு நிற்கிறான். அவனோட மனநிலை சரியில்லாத நிலைமையில் அவன் இருக்கிறாங்கிறத போலீஸ் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இது இன்னமும் அந்த பையன் மேலே சந்தேகத்தை வரவழைக்குது. போலீஸோட கெஸ் படி இந்த பையன் கொலை பண்ணலை, கொலையாளியை பற்றி கண்டிப்பாக இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, வெளியே சொன்னால் என்ன ஆகுன்ற பயத்தில் இவன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவனை விசாரித்தா உண்மை தெரியும், ஆனால் இவங்க அம்மா அப்பா இவனை விசாரிக்க விடுறதில்லை. ஸோ இப்போ போலீஸ் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணுறாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. ரிப்போர்ட்டில் அந்த ரத்தம் அந்த பெண்ணோட ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகுது. ஆனால் அந்த டிஎன்ஏ அனலைசிஸில் ஒரு வித்தியாசமான விஷயம் தெரியுது. அது என்ன அப்படின்னா, அந்த ரத்தத்துக்கு சொந்தக்காரரானவர் ஒரு ஜெனட்டிக் டிசார்டரோட பிறந்தவர் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் போலீஸ்க்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. உடனே அந்த பெண்ணு படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பையன்கிட்ட காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அந்த பையன் மயங்கி விழறான். போலீஸ் யாரோட ஃபோட்டோவை அந்த பையன்கிட்ட காட்டினாங்க. எதனால அந்த பையன் மயங்கி விழறான்? சரி, இப்போ போலீஸ்க்கு எப்படி சந்தேகம் வந்ததுன்னு நான் சொல்றேன். போலீஸ் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கறதுல தான். ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி இப்படி யாரோ ஒருத்தர் தான் லிஸ்ட்ல வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரோட போட்டோஸும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஜெனட்டிக் டிசார்டர் உள்ள ஒருத்தர் தான் கொலையாளி அப்படின்னு தெரிய வரவும் போலீஸ்க்கு ஸ்கூல்ல மாட்டப்பட்டிருந்த அந்த ஒரு போட்டோ தான் ஞாபகம் வருது. என்னன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போன ஒரு டீச்சரோட அவார்ட் வாங்குற போட்டோ தான் அது. மெர்சி டீச்சர். அவர் இந்த ஸ்கூல்ல விட்டு போனதால இந்த கேஸ்ல அவருக்கு சம்பந்தம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு போலீஸ் நினைச்சாங்க. இந்த இடத்துல அந்த டிசீஸை வச்சு பார்க்கும்போது தான் உடனே அவர் முகம் ஞாபகம் வருது. உடனே அவர் ட்ரேஸ் பண்ணி போகிறாங்க. போய் பார்த்தீங்கன்னா அவரோட வீடே ஒரே வித்தியாசமாக இருக்குது. அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டோட ரூம் உள்ள ஒரு பெண்ணை அடைச்சி வச்சுருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணை மயங்கி கிடக்கிறா. அவளை சுற்றி தலைமுடி வெட்டப்பட்டு அந்த ரூமே ரொம்ப அலங்கோலமாக காட்சி அளிக்குது. எஸ், ஜெனட்டிக் டிசார்டரால அஃபெக்ட் ஆனவங்க நம்ம மெர்சி டீச்சர். இதில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு உடம்புல ஒரு முடி கூட இருக்காது. இதனால நாளடைவில் மனதளவில் பாதிப்படைந்த அவரோட கோபம் அழகான முடி இருக்கிற பெண்கள் மேலே திரும்புது. இப்போதான் போலீஸ்க்கு ஒன்று ஞாபகம் வருது, இருந்து கிடந்த பெண்ணுக்கும் அழகான நீண்ட தலைமுடி இருக்கிறது. இதையும் இந்த கேஸில் ரிலேட் பண்ணலாம். எப்படின்னா, கொலை நடந்த வீட்டில் ஒரு எக்ஸ்டர்னல் டிஎன்ஏவும் ஒரு எக்ஸ்டர்னல் ஹேர் எதுவுமே இல்லை. நார்மலாக ஒருத்தர் கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு ட்ரேஸ் ஆகுது அந்த வீட்டில் இருந்திருக்கும். இவருக்கு முடியே இல்லைன்ற ஒரே ரீசனால தான் எந்த ட்ரேஸும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ மெர்சி டீச்சரை ட்ரெஸ் பண்ணுறாங்க, டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. அவரை அடித்து விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இதே மாதிரி இன்னும் 3 பெண்களை அவர் கொலை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். தனக்கு ஏற்பட்ட டிசார்டர்னால மென்டலி அஃபெக்ட் ஆகி அழகான சுருளான நீண்ட முடி உள்ள பெண்களை அவர் கொலை பண்ணிட்டு வந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணோட வீட்டுக்கு போன மெர்சி டீச்சருக்கு ஜூஸ் போடுறதுக்காக கத்தி எடுத்தப்போ வாயில துணியை வச்சு அமுக்கிக்கிட்டே அந்த கத்தியாலேயே அவளோட மணிக்கட்டை அறுத்து அவளை கொலை பண்ணியிருக்கிறார் மெர்சி டீச்சர்.
கொலை பண்ணி முடிச்சதும் அந்த பெண்ணுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருளை அந்த பெண்ணின் மேல் போடுறத பழக்கமா கொண்டிருக்கிறார். அப்படி அந்த பெண்ணு மேல போடப்பட்டதான் அந்த வெள்ளை ரோஜா இதழ்கள். அப்படி அவர் போட்டுட்டு இருக்கிறத அந்த பெண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க வந்த பையன் பாத்துடுறான். அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு ஓடி இன்ன வரைக்கும் அந்த பையன் ஒரு பயத்துலதான் இருக்கான். கொலைகளை வேற வேற ஊர்ல வேற வேற ஸ்டைல்ல ரொம்பவும் நாட்கள் கேப் விட்டு பண்ணதால இவர் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்றது நம்ம போலீஸ்க்கு தெரியாமலே போயிருக்கு இத்தனை நாட்களா. அந்த பொண்ணோட வீடு இருந்த தெருவுல கேமரா இருந்ததை கவனிச்ச மெர்சி டீச்சர் தெரு வழியா போகாம பின்பக்கம் வழியா மதில் தாண்டி ஏறி குதிச்சு போயிருக்காங்க. அப்படி போகும்போதுதான் ஒரு இடத்துல அந்த கப்பிள்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. தற்கொலைன்னு முடிய வேண்டிய ஒரு கேஸ அந்த பெண்ணோட வாயில இருந்த ஒரே ஒரு நூலால சூசைட்னு கண்டுபிடிச்சு அடுத்து நடக்கவிருந்த கொலைகளை தடுத்து நிறுத்துறாங்க நம்ம போலீஸ். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.